சவுதி அரேபியாவில் வாகனம் ஓட்டும் தமிழ் சாரதிகளின் விசேட கவனத்திற்கு, குறிப்பாக வீட்டு சாரதிகளாக இருந்தாலும் சரி, எமது தமிழ் சாரதிகள் விசேட கவனத்தில் கொண்டு இந்த தகவலை கேளுங்கள். சவுதி அரேபியாவில் வாகனம் ஓட்டும் தமிழ் சொந்தங்களே போக்குவரத்து விதிகளை முழுமையாக கடைபிடியுங்கள். கேமரா இல்லை, இந்த சாலையில் பெரும்பாலான வாகனங்கள் வருவதில்லை என்ற அசட்டை காரணமாக போக்குவரத்து விதிமீறலில் சாலையில் போக்குவரத்து விதிகளுக்கு மாற்றாக எதிர்த்திசையில் வாகனம் ஓட்டுவது போன்றோ நீங்கள் ஈடுபட்டு யாரேனும் அதனை வீடியோ எடுத்து இமோரார் ட்விட்டர் தளத்தில் அனுப்பினால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை இன்றைய தினம் வழங்கியிருக்கின்றார்கள். வீதியில் சென்ற யாராவது நீங்கள் தவறாக சென்றாலோ தவறாக இருந்தாலோ வீடியோ எடுத்து அனுப்புவார்கள். அதன் அடிப்படையில் விதிமுறைகளை பொறுத்து அதிகபட்சம் 6000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆகவே போக்குவரத்து போலீஸார் தான் கடமையில் நிற்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை. வீதியில் சென்ற யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து இமோரோ ட்விட்டர் தளத்தில் அனுப்பினால் அதன் அடிப்படையில் போக்குவரத்து போலீஸார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் சாரதிகள் விசேடமாக இந்த தகவலை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வுடன் செயற்படுங்கள். இல்லையென்றால் 6000 ரியால் உழைப்பதற்கு எத்தனை மாதங்கள் வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருங்கள்.